பப்புவா நியூகினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பாடசாலை வளாகத்துக்குள் வைத்து மாணவிக்கு நடந்த கொடூரம் யாழ்ப்பாணத்தில் பதிமூன்று சிறுமிகளுக்கு நடந்த கொடுமை விசாரணையில் வெளிவந்த பின்னணி மூழ்கும் கப்பலில் ஏறும் அளவுக்கு முட்டாள்கள் இல்லை சஜித் அணி அரசுக்கு சவால் தமிழர் பகுதியில் பலரை வியப்பில் ஆழ்த்திய ஆசிரியரின் நெகிழ்ச்சியான செயல் குவியும் வாழ்த்துக்கள் பெண் சட்டத்தரணிகளின் உடையில் மாற்றம் வருத்தமானி அறிவித்தல் வெளியீடு இலங்கையின் மனித உரிமை விவகாரங்கள் குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கை சடுதியாக அதிகரித்தது கோழி இறைச்சி விலை பப்புவா நியூகினியா பகுதியில் திங்கட்கிழமை அதிகாலை ஏழு புள்ளி இரண்டு டிக்டர் அளவில் பாரிய பூகம்பம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய திரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கிழக்கு செபிக் மாகாணத்திலுள்ள வெவாக் நகருக்கு தென்மேற்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூகம்பம் மையம் அமைந்துள்ளது இதுவேளை நிலநடுக்கம் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று கூட்டு அவுஸ்திரேலிய சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பப்புவா நியூகினியாவில் ஏழு புள்ளி ஆறு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகி இருந்ததுடன் நிலச்சரிவுகள் சாலைகள் விரிசல் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கான புதிய ஆடைகளை மக்கள் இப்போதே கொள்வனவு செய்ய ஆரம்பித்துள்ளனர் அதன் காரணமாக பல பகுதிகளில் இந்த நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நகர்ப்பகுதிக்கு வருவதனால் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மகரகம பம்முன்வ ஜவுளி சந்தைக்கு இன்று காலை அதிகளவான மக்கள் புதிய ஆடைகளை கொள்வனவு செய்ய வந்திருந்தனர் கோழி இறைச்சியின் விலை இருநூற்றி அறுபது ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் பண்டிகை கால மற்றும் வார இறுதி என்பன காரணமாக சந்தையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதேவேளை அகில இலங்கை பாரிய மற்றும் நடுத்தர அளவிலான கோழிப்பண்ணை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் வீரசிங்க இது தொடர்பில் தெரிவிக்கையில் கோழிப்பண்ணை தொழில் ஏற்கனவே நட்டத்தை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை வளாகத்துக்குள் வைத்து மாணவிக்கு நடந்த கொடுமை கல்லோயா பிரதேசத்தில் உள்ள தம்ம பாடசாலை அதாவது பௌத்த மத அறநெறி ஒன்றில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கல்லோயா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விகாரி ஒன்றில் வரும் தம்ம பாடசாலையில் பதினோராம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் மீதே வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஆலய நுழைந்த நபர் இமாசா என்ற மாணவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கல்வோயா காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்துடன் சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த மாணவி தற்போது கந்தலாய் அடிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சந்தேக நபரிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகள் அவருடன் காதலரவு கொள்ள மறுத்ததால் வாழ்வெட்டை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் பெண் சட்டத்தரணிகளின் உடையில் மாற்றம் வருத்தமான அறிவித்தல் வெளியீடு பெண் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் எதிர்காலத்தில் வசதியான ஆடைகளை அணிய நீதிமன்றம் அனுமதித்துள்ளது உயர் நீதிமன்ற விதிகளின் பிரகாரம் பெண் சட்டத்தரணிகளின் உடையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பிலான வர்த்தமான அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று முப்பது அன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் புதிய ஆடைக்கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் வெள்ளை கருப்பு வளிரிய வெண்மை சாம்பல் அல்லது ஊதா நிறத்திலான சேலை மற்றும் சட்டை அல்லது வெள்ளை நிற மேச்சட்டை கருப்பு நிற கோட் மற்றும் காலணிகளுடன் கருப்பு நிற காச்சட்டை அல்லது வெள்ளை நிற மேச்சட்டை கருப்பு நிற கோட் மற்றும் காணலிகளுடனான கருப்பு நிற பாவாடை ஆகியவற்றை அணியலாம் காட்சட்டையின் நீளம் கணுக்கால் வரை இருத்தல் வேண்டும் பாவாடையின் நீளம் அமரும் போது முழங்காலுக்கு கீழ் இருத்தல் வேண்டும் மேச்சட்டை கழுத்து வரை அணியப்பட்டு நீண்ட கையுடையதாக இருத்தல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கான ஆடை குடியீரிகளில் மாற்றம் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்களின் கல்வி நிலையிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் மாணவர்களின் பொருளாதார நெருக்கடிக்கு உதவிய ஆசிரியரின் நிகழ்ச்சி ஆசையில் பலரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்த பாடசாலை ஆசிரியரான ஜீவனேஸ்வரன் ஜீவன் என்பவர் ஒரு வார காலமாக பாடசாலைக்கு சமூகமளிக்காத தமது வகுப்பு மாணவர்களில் வீடுதடி சென்ற காரணத்தை வினவிய மாணவர் ஒருவர் தலைமுடியினை வெட்ட பணமில்லாத காரணத்தினால் தனால் பாடசாலைக்கு சமூகமளிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி மாணவர்களின் கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாதென எண்ணிய ஆசிரியர் தமது கடமைக்கு அப்பால் சிகை ஒப்பனையாளராக மாறி மாணவர்களுக்கு தலைமுடியினை வெட்டி ஆற்றிய மனிதநேய பணிக்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் இருபாலையும் கிறிஸ்தவ சபை ஒன்றினால் அனுமதியின்றி நடத்தப்பட்ட சிறுவர் முற்றுகையிடப்பட்டு மீட்கப்பட்ட பதிமூன்று சிறுமிகளும் துன்புறுத்தப்பட்டுள்ளனர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சிறுமிகளுக்கு தேவையின்றி விட்டமின் சி மற்றும் டி மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் உள்ள கானான் ஐக்கிய சபை என்ற கிறிஸ்தவ சபையினால் அனுமதியின்றி சிறுவர் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோப்பாய் காவல்துறையினர் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அலுவலர்கள் இன்று முற்பகல் அங்கு சென்றுள்ளனர் அதன்போது பதிமூன்று சிறுமிகள் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் உரிய வகையில் உணவு வழங்கப்படவில்லை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் சேர்க்கப்பட்டவர்களை இந்த பதிமூன்று சிறுமிகளும் அவர்கள் கட்டாய மதமாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நாய்களுடன் விளையாட வேண்டுமென்ற என்ற நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் விட்டமின் சி மற்றும் டி மாத்திரைகள் தேவையின்றி வழங்கப்பட்டுள்ளது சிறுமிகள் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டமைக்கான அடையாளங்கள் கண்டறியப்பட்டுள்ளன தம்மை வேறு சிறுவர் இல்லங்களில் சேர்க்குமாறு சிறுமிகள் பதிமூன்று பேரும் கோரியுள்ளனர் என்று விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது சிறுமிகள் பதிமூன்று பேரையும் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் முற்படுத்த சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை வடக்கு மாகாண கல்வி அமைச்சில் இந்த சிறுவரில் மாணவர் விடுதி என்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது மூழ்கும் கப்பலில் ஏறும் அளவுக்கு முட்டாள் எம்பிக்கள் இல்லை என்றும் அரசாங்கத்தின் எம்பிக்கள் குழு ஒன்று எம்முடன் இணைந்து கொள்ளப் போவதாகவும் அவர்களுக்கு கட்சி உறுப்புரிமையும் ஆசனமும் வழங்கப்படும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே தெரிவித்துள்ளார் கல்கமு பிரைவேட் மண்டபத்தில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் உள்ள நாட்டை கட்டியெழுப்பும் பொருளாதார வெளித்திட்டம் வேறு எந்த கட்சிக்கும் இல்லை நாட்டை கட்டியெழுப்பும் பொருளாதார திட்டத்தை வெளிப்படுத்தி எம்முடன் வெளிப்படையான உரையாடலுக்கு வருமாறு நாம் அனுரகுமார நாயக்கவுக்கு சவால் விடுக்கின்றோம் மக்களை ஏமாற்றும் திசை காட்டியை மக்கள் ஏற்கனவே நிராகரித்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்கவை வேண்டாம் என்று வேறு கட்சியை உருவாக்கிவிட்டு மீண்டும் அவர் பின்னால் சென்றால் அது ஆச்சரியம்தான் அரசாங்கத்தில் உள்ள பலர் எமது கட்சியில் இணைவதற்கு எங்களுடன் பேசியுள்ளனர் அவர்களை எங்கள் கட்சியில் சேரச் சொன்னோம் அவர்கள் கட்சியில் சேர்க்கப்படுவார்கள் அவர்களில் சிலருக்கு எமது கட்சியின் ஆசன அமைப்பாளர் பதவியும் கிடைக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் தமது இலங்கைக்கான பயணத்தின் போது பல மனித உரிமைகள் விவகாரங்கள் குறித்து கவனத்தை ஈர்க்க முடிந்ததாக சர்வதேச மன்னிப்பு சபையின் பிராந்திய மனித உரிமைகள் விடயங்களுக்கான சிரேஷ்ட பணிப்பாளர் டிப்ரோஸ் முச்சேனா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பயணத்தை இன்று முடித்துக்கொண்ட நிலையில் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சமூகத்தில் உள்ள சிலர் இலங்கையின் அவசர மனித உரிமைகள் சவால்களை கண்டுகொள்ளாத நிலையில் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் கவலைகளை புரிந்துகொள்வதற்கு கொள்வதற்கு இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் வலுப்படுத்துவதற்குமான தமது பணிகளுக்கு மேலும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததாகவும் டிப்ரோஸ் முச்சனா குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களில் பலரை கடந்த சில நாட்களாக சந்தித்து கவலைகளை கேட்க முடிந்தது இந்த நிலையில் அமைதியாக ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை நிலைநாட்டவும் பாதுகாக்கவும் தொடர்ந்தும் சர்வதேச மன்னிப்பு சபை பணியாற்றும் அதே பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீண்டகால கோரிக்கையான உண்மை நீதி மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை பெற்றுத்தருவதற்கு இலங்கை அரசாங்கம் அவசரமாகவும் உண்மையாகவும் செயல்பட வேண்டும் என்றும் டிப்ரோஸ் முச்சனா கோரிக்கை விடுத்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றியமைக்கும் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் அரசாங்கத்துடன் எச்சரிக்கைகள் எழுப்பப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியத்துடன் பிணையெடுப்பு பொதியானது குறைந்தபட்ச சர்வதேச மனித உரிமை தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அத்துடன் பிணைகெடுப்பு முடிவோடு இணைக்கப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் மற்றும் விதிமுறைகள் நிபந்தனைகள் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தி உள்ளதாக அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர அன்பான அன்பான வாய்ஸ் பார்வையாளர்களே உங்களிடம் ஒரு அன்பான கோரிக்கை ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் வாருங்கள் எவரொருவரை நோன்பு திறக்க வைப்பாரோ அவருக்கு அந்த நோன்பாளிக்கு கிடைக்கும் கூலியை போன்றே வழங்கப்படும் அவரது கூலியில் எந்த ஒன்றும் என நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் உங்களால் முடியுமானதை எங்களோடு சேர்ந்து உதவ முன்வாருங்கள் அரிசி பேரி மாவு சீனி கூல்ட்ரிங்க்ஸ் தூல் போன்ற பொருட்கள் வழங்க முடிவு செய்துள்ளோம் உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்கள் இன்னும் அதிகமான மக்களுக்கு கிடைக்கும் உதவ முடியுமானவர்கள் திரையில் தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும் இதே இலக்கத்தில் வாட்ஸ்அடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்